ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன். இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கிறோம். 13/4/2023 சுபக்கிருது வருடத்தின் பங்குனி மாதம் 30ஆம் நாள் வியாழக்கிழமை பூராட நட்சத்திர கீழ் நோக்குனால் காலையில் 10:44 முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் உத்திராடம் தான். இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி திதி, காலையில் 1:36 முடிஞ்சிடுது. யோகம் சிவம் நாம யோகம், காலையில் 12:01 முடிஞ்சிடுச்சு. கரணம் பாலவ கரணம். ராகுகாலம் இன்றைக்கி வியாழக்கிழமைனால 1:00-3:00. யமகண்டம் காலை 6:00-7:30. குளிகை பகல் 9:00-10:30. இன்றைய குளிகை காலம் 9:00-10:30. நல்ல நேரம் பகல் 10:00-12:00, பகல் 1:00-1:30, மாலை 4:00-6:00. நேத்திரம் 1, ஜீவன் 6. இன்னைக்கு அஷ்டமி, காலாஷ்டமின்னு பேர். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கோட சுபக்கிருது வருடம் முடிந்து விடுது. சுபக்கிருது முடிஞ்சு சோபக்கிருது வருகிறது. சுபக்கிருது முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நாளையிலேருந்து சோபக்கிருது வருடம். சித்திரை 1 முக்கியமான நாள். நம்ம எல்லாருக்கும் வந்து சித்திரை பிறப்பு அவ்வளோ ஒரு முக்கியமான விசேஷமான நல்ல நாள். அதை பற்றியெல்லாம் நாளைக்கு சொல்ல போகிறோம். சுபக்கிருது முடிவில் அனைவருக்கும் நல்ல விதமாக முடிந்திருக்கிறது. இன்றைய கிரகநிலை மேசத்தில் ராகு புதன், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி. மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியனும் குருவும். வருஷ பிறப்புனா என்னங்க அப்படின்னா, மீனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேசத்திற்கு போகிறதுக்கு பேர் வருஷ பிறப்பு. இன்னைக்கு நைட்டு, அதாவது நாளைக்கு அதிகாலை 2:59 சூரியன் சரியாக மேசத்துக்கு போயிடுவார். அது பற்றிய ஒரு அற்புதமான சிறப்பு ஒளிபரப்பு நம்மளுடைய ஆஸ்கார் சேனலில் வரும். இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய, கோவிந்தாய, கோபிஜன வல்லபாய, பராய, பரமபுருஷாய். என்ன அருமையான ஒரு சக்கரத்தாழ்வாருடைய மந்திரம், சுதர்சன மூர்த்தியினுடைய மந்திரம். இன்றைய தினம் சுதர்சன மூர்த்தி. நிறைய பேருக்கு வந்து தைரியம் வேணும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தைரியம் வேணும். லக்ஷ்மி, அஷ்டலட்சுமிகளில் 8 லட்சுமி இருக்குது. ஆதிலட்சுமி, விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி, எத்தனையோ லட்சுமி. எல்லா லட்சுமியும் ஒவ்வொன்றா ஒரு மனிதன்ட்டிருந்து போச்சு. அப்போ போகும்போது கடைசியாக போனது தைரிய லட்சுமி. போகும்போது இவன் பிடிச்சிட்டான் கையை. தைரிய லட்சுமியை கையை பிடிச்சிட்டு, நீ எல்லாம் போகக்கூடாது, பிசாமல் இரு அப்படிங்கிறான். உடனே அந்த தைரியலட்சுமி, ஏப்பா 7 பேர் போகும்போது நான் எப்படியா போகாமல் இருக்க முடியும், அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலைன்னு நீ மட்டும் போ, என்னையை மட்டும் உட்கார சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். அத்தனை லட்சுமிகளும் தைரியலட்சுமி இருந்தால் வந்துவிடும் அப்படிங்க. அந்த தைரியத்தை இழக்கக்கூடாது மனுஷன். அதனால் அந்த தைரியலட்சுமி, சரி ஒரு அக்ரிமெண்ட்டு, நான் கூட இருக்கேன், உண்மையாகவே அந்த 7 பேரும் வந்துடுவாங்களா, அப்புறம் கண்டிப்பாக வந்துடுவாங்கம்மா, நீங்கள் இருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த தைரியலட்சுமியை மனதில் வைத்து கொண்டு பூஜை செய்ய ஆரம்பித்தான், வாழ்க்கையில் வாழ ஆரம்பித்தான். அற்புதமான பலன்கள். பின்னாடியே தனலட்சுமி, தானியலட்சுமி, மகாலட்சுமி, விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி, ஞானலட்சுமி, வித்யாலட்சுமி எல்லாம் வந்துருச்சு. 107 லட்சுமி வந்துருச்சாமா. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை தைரியலட்சுமி. அந்த தைரியலட்சுமிக்கு சக்கரத்தாழ்வார் என்று சொல்லக்கூடிய அவரை கும்பிடணும். அந்த மந்திரம் தான் இப்போ சொன்னது, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய். அது யார்கிட்ட இருக்குன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட இருக்குது. வேதைன்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. அந்த வேதை வந்து ஒரு மனுஷனை வாழ விடாமல் செய்கிறதுக்கு கழுத்தறுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்தீங்களா? ஒரு நட்சத்திரம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு வேதையாக வந்துருச்சு, அவன் புருஷ பொண்டாட்டிக்குள்ளே மாட்டிட்டான், முடிஞ்சாங்க. அவன் நிறைய பேர் வழக்கு வம்புலாம் சிக்கிட்டு பொண்டாட்டினால் ஐயோ அப்படின்னு வளர்ந்து ஓடுவான், பார்த்துருக்கீங்களா? இவன் நட்சத்திரத்துக்கு அது வேதை நட்சத்திரமாக இருக்கும். ஜென்ம சாபல்யமே முடிஞ்சிச்சுடாங்கிற அளவுக்கு ஆகிடுவான்.
நான் ஒரு சென்னையில் ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன், இந்த நட்சத்திர பாடல் ஒருத்தர் பார்க்க வந்தார், அவர்கிட்ட இந்த நட்சத்திரத்தை மட்டும் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேப்பரில் எழுதி கொடுப்பேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்குலாம் நான் எழுதி கொடுப்பேன் என்னென்னு, இந்த நட்சத்திரம் வேண்டான்னு சொல்லுவேன். ஆனால் அந்த நட்சத்திரத்தை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் என்கிட்ட திரும்ப வந்து சொல்லுவாங்க, தெய்வம் பேய் தெய்வம் பேய் வந்து அழுவாங்க, கண்ணில் தண்ணி விடுவாங்க. கல்யாணம் மட்டும் இல்லை, நட்பு, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா, யாராக இருந்தாலும் சரி, வேதை நட்சத்திரத்தில் ஒருவன் வாழ ஆரம்பித்து விட்டால் அவனால் தான் அவனுக்கு சங்கு. சென்னை பாஷையில் சொன்னால் தான், அவனால் தான் அவனுக்கு சங்கு கொன்றுவானுங்க. உங்களுடைய வேதை நட்சத்திரத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள், அதோடு பழக்கம் வைத்துக் கொள்ளாதீர்கள். பழகினாலும் வரவு செலவு வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களை கண்டிப்பாக டீலால் தள்ளாமல் விடாது என்ற அற்புதமான நல்ல தகவலோடு இன்றைய தினம் மேச ராசிக்கு அற்புதமான நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தரிசனம் இறை தரிசனம், விஷ்ணு பகவானை தரிசனம் செய்து கொள்ளுங்கள். விஷ்ணு ஹரி 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 என்று நமஸ்கரினா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் இந்த ஜடாரி வைப்பாங்க, அந்த ஜடாரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம், ஜடாரி வச்சுக்கோங்க, இன்றைக்கி வாய்ப்பு இருந்தால் அதை வைக்கிறது ரொம்ப. ஜடகோபன்னு பேர் அவர் பேர், பாதத்தை இறைவன் பாதத்தை தொடர்ந்து அவ்வளோ பெரிய புண்ணியம், அதுவும் பெருமாள் தரிசனம் ரொம்ப நல்லது. மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் நடைபெறும், தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். திருமண முயற்சிக்கான ஏற்பாடுகள் செய்திருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இன்றைய தினம் மேட்ரிமோனியல் சர்வீசஸ் அதெல்லாம் வந்து இன்றைக்கி சர்ச் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மிகச்சிறப்பாக நல்ல பலன்கள் நடப்பதற்கு இன்றைய மேசராசிக்கு அமைந்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் என்று ஒரு யோகம் இருக்கிறது. பரிவர்த்தனைனா என்னங்க, ஜாதக பரிவர்த்தனைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லு. பரிவர்த்தனைனா நான் ஒன்றை கொடுக்குறேன், நீ ஒன்றை கொடு. பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. பண்டமாற்று முறைன்னா என்னென்னா, ஒருத்தர் கொடுத்து வெற்றிலை கொண்டு போய் கொடுக்குறாங்க, அதுக்கு இன்னொருத்தர் அங்கேருந்து கொடுப்பார். இந்த நாட்டில் விளையிற பொருளை வெத்தலையாக விளைவிச்சு எல்லா வித்தலையும் நம்மளே வச்சுட்டு என்னத்துக்காகும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரிவர்த்தனை யோகம் வேணும். சில பேரில் பார்த்தீங்கன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன், இவங்க வீட்டு பையன் அவங்க பொண்ணை கட்டிப்பான், அவங்க வீட்டு பொண்ணு இவங்க வீட்டு பையனை கட்டிப்பான், அந்த மாதிரிலாம் பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரிவர்த்தனை யோகத்தில் ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைந்திருக்கிறது. சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆச்சுன்னா அது எப்படி பரிவர்த்தனை ஆயிருக்குன்னு பார்த்துக்கணும், ரொம்ப கவனமான பரிவர்த்தனை, அது பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு பரிவர்த்தனைனாலேயே மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்துரும், அதனால் பரிவர்த்தனை யோகம் இருந்ததுன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் கவனம் தேவை. இன்றைய தினம் நன்மதிப்பை பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கிறது. ஆசிரியர்கள் உங்களை போற்றி புகழ்வார்கள். பழைய ஆசிரியர்களை நினைத்து எனக்கு இப்படிலாம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். மனதார வாழ்த்தக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கும் நல்ல நாள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல பதவிகள் கிடைக்கும் நல்ல நாள். ப்ரொமோஷன்ஸ், நல்லா தான் வேலை பார்த்துட்ருக்கேன், நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அச்சீவ்மெண்ட் மோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இன்று. அருள்மிகு ஹயக்ரீவ பெருமாளை வணங்கிக் கொள்வது ரொம்ப நல்லது. ஹயக்ரீவர் தான் சரஸ்வதிக்கு ஒரு தடவை வேதங்கள் மறந்து போனப்போ ஹயக்ரீவர் அனுகிரகத்தால் திரும்ப கிடச்சதா ஒரு ஐதீகம், அதனால் வந்து தயவு செஞ்சு ஹயக்ரீவரை வணங்குங்க. சென்னையில் நம்ம ஆஃபீஸ் கைகிரிவர் கோயில் பக்கத்துலேயே, அங்கே வர்றவங்களெல்லாம் நான் கும்பிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். பெருமாள் அந்த ஜோராக இருப்பாருங்க. செட்டி புண்ணியம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்லேயும் வந்து பெருமாள் ரொம்ப நல்லா இருப்பார். அங்கே நாங்கள் வந்து விழாக்கெல்லாம் நடத்தியிருக்கோம், நிறைய பேருக்கு கூப்பிட்டு போய் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செட்டி புண்ணியம் போனாலும் சரி, ஹயக்ரீவர் நங்கநல்லூர் வந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கான கல்வி மேம்பாடு உறுதி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் நடைபெறும். அருள்மிகு ராகவேந்திர பெருமானை வணங்கிக் கொள்வது சிறப்பு. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச தம்பஜதாம் கல்பவ்ருட்சாய நமதாம் காமதேனுவே. கல்பக விருட்சமாக நமக்கு
காமதேனுவாக காட்சியளிக்கக்கூடிய ராகவேந்திர பெருமானினுடைய அருளை புனர் தரிசனம் பெற்றுக்கொள்வது சிறப்பு. நிறைய முறை நான் வந்து ராகவேந்திரா கோயிலுக்கு போயிருக்கேன், நிறைய முறை. அந்த மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய மகிமை சிறப்பு. நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இன்று இருக்கும். அந்த ராயரை வணங்கிக்கணும். அவரும் ராயர் தான், சஞ்சீவி ராயர், கருப்ப ராயர். ராயருங்கிறது ஒரு கேட்டகரி. அந்த தெய்வங்கள் கண்டிப்பாக நம்மளை வாழ வைக்கும். இன்றைய தினம் அவர்களை வணங்கி கற்பக விருட்சம் போல் செல்வம் குவியட்டும். காமதேனு போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகட்டும். சிம்மராசி அன்பர்களுக்கு துணிச்சலுடன் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இன்று அமைந்துள்ளது. விரைவாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். வேலைப்பழு குறையும். பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நன்னாளாக மலர்கிறது. மூத்தோர் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்ற சொல்லை புரிந்து கொண்டு அந்த கசப்பை எல்லாம் தாண்டி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பகை பெறக்கூடாது. அப்படி ஜாதக பரிவர்த்தனை செய்யக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து செய்யுங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சமாக காசு வருது. கடலில் கரைத்த பெருங்காயம் போலே கன்னி செவ்வாய் கடலும் வற்றும். அதுக்கு பழமொழியே வேறு. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கன்னி செவ்வாய், நிறைய பேர் என்கிட்ட கொண்டு வந்து ஜாதகத்தை கொடுப்பாங்க, கன்னி செவ்வாய் சார், கடல் போல் செல்வம் வற்றி போகும் என்று சொல்லிவிட்டார்கள். என்கிட்ட இருக்கதே கடன் தான் இருக்குது, எங்கே கடல் இருக்குது? கடன் வெற்றி போகும்னு சொல்லியிருந்தால் கூட சந்தோஷம், அதுக்கு பாயிண்டே வேறு. நிறைய பேருக்கு தெரியாது கன்னி செவ்வாய் என்ன வேலை செய்து என்ன ப்ராப்ளம் பண்ணணுன்னு தெரியாது. அதனால் கன்னியில் செவ்வாய் இருந்தால் பயந்துக்க வேண்டாம், அது என்ன ப்ராப்ளங்கிறத நம்ம பார்த்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். இன்றைய தினம் நீலம் வெள்ளை ஆடைகள் அணிந்து கொள்வதனால் மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்க்கையில் மலர் தூவி உங்களை வரவேற்கக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய ஆற்றல், திறமையெல்லாம் ஒரு மனுஷனுக்கு எதில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு இதுதான் திறமை, இந்த திறமையை வச்சு தான் நான் வாழப்போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளாக இன்று மலர்கிறது. துளாராசி என்பர்களுக்கு இரண்டு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதில் ஒன்று அசுப ஆதிபத்தியம் பெற்றுவிட்டால் ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை வரும். சுப ஆதிபத்தியம் அசுப ஆதிபத்தியம்னு ரெண்டு இருக்குது. சுபாதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் அசுபாதிபத்தியம் பெற்றவங்களோடு சேரக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஒரு சில வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா அதுக்கான வாய்ப்புகளை கிரகநிலைகளை தேடி சரி செய்து எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்து மன பாதிப்புகளை தரும் அசுப ஆதிபத்திய கிரகங்களை கண்டறிந்து அதற்கான விமோச்சனங்களை செய்து செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக மலர்கிறது. விருத்தி வெளிச்சம் எல்லாம் நம்பிக்கையூட்டும் நல்ல நேரமாக மாறுவதற்கு அசுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களை விளக்கி கொள்வது மிகவும் சிறப்பு. இதெல்லாம் கேது துலாத்தில் இருக்கும்போதே செஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் டக் டக் டக்குன்னு நல்ல முன்னேற்றம் வரும். விருச்சகராசி என்பர்களுக்கு பூனைக்கு பால் ஊற்றுவது சிறப்பு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நீங்கள் எப்போல்லாம் பூனைக்கு பால் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நோய்களிலிருந்து விடுதலை, நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக மலரும். இன்றைய தினம் வெளிச்சமான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பகலில் சூரிய பகவானை வணங்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரிய பகவானை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. மனதில் உறுதி வேண்டும், மன நம்பிக்கை வேண்டும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கிரகங்களினுடைய ஆளுமையில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் சாதகமான சூழ்நிலையை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமையாக உங்களுக்கு பலனை செய்ய காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி. ஏழாம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இருப்பதனால் வரன் பார்க்கும் படலம் வெற்றிகரமாக முடியும். இடையில் அருகில் கடல் ஸ்நானம் பண்ணிக்கொள்வது ரொம்ப நல்லது. இந்த ஏழரை சனி முடிகிற காலத்தில் எங்கேயாவது கடலில் போய் குளிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சமுத்திர ஸ்நானம், மனமடங்க கடலில் நீராடு என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரி வந்து தனுசு ராசிக்காரங்களாம் எங்கேயாவது வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை டக்குன்னு போய் கடலில் நீராடிட்டு வந்துருங்க. அது மெரினா பீச்சாக இருந்தாலும் சரி, காரைக்கால் பீச்சாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் கடலாக இருந்தாலும் சரி, முக்கடல் கலந்த சங்கமத்தில் பல ரொம்ப ரொம்ப திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க, அது வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. இந்த சபரிமலைக்கு போகிறவங்கலாம் இந்த தடவை குளிச்சிருப்பாங்க, ஏன்னா திரிவேணி சங்கமத்தில் குளிக்கிறது ஒரு பெரிய புண்ணியம்.
மகா புண்ணியம், திரிவேணி சங்கமம்னு பேர். பம்பா நதி பக்கத்திலே ரெண்டு நதி சேர்ந்து கரெக்டாக அதில் பாருங்கள். ஒரு பெரிய ஆச்சரியம், நான் குளிச்சிருக்கேன். மூணு நதி சங்கமிக்குங்க. இந்த முதல்ல இருக்கிற நதியை தொட்டிங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். பார்த்தாலே பனிக்கட்டியை தொட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அதுக்கடுத்து வர தண்ணி கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும். அந்த கடைசியில் வர தண்ணி சுடுதண்ணியாக வரும். சுடுதண்ணியாக ஆவி பறக்கிற மாதிரி வராது, தொட்டால் சூடாக இருக்கும். அது மாதிரி திரிவேணி சங்கமத்தில் நீராடி உங்களுடைய, ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏழரை சனி முடிகிற போகிற காலம். திரிவேணி சங்கமத்தில் நீராடிங்கன்னா செய்த பாவம் விலகும். வாய்ப்பு இருந்தால் திரிவேணி சங்கமத்தில் குளித்து இறைவனுடைய இது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கவங்களாம் திரிவேணி சங்கமம் வந்து சங்கமேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது பவானி பக்கத்தில், அங்கே போகலாம். சென்னையில் இருக்கிறவங்க கடல்லையே குளிச்சுக்கலாம். திருச்செந்தூர் பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து திருச்செந்தூரில் குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி திரிவேணி சங்கமத்துக்கு போகிறவங்க ரொம்ப, தாமிரபரணியில் குளிக்கிறது போதும், திருநெல்வேலிக்காரங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஏழரை சனி முடிய போது தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி நடை போடுவதற்கான நல்ல காலகட்டம். மகர ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் நடைபெறும், புனிதமான காரியங்களில் செய்யக்கூடிய நல்ல ஏற்பாடாகும். பசுமாடு ஏதாவது வச்சிருந்தா நல்லா பராமரிங்க. கோ பூஜை செய்வது சிறப்பு, இல்லைன்னா கோவுக்கு ஏதாவது வாங்கி தர்றது நல்லது. கோ சம்ரட்சணம் என்று சொல்லக்கூடிய கோவுக்கு, பசுவுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஏதாவது வாங்கித்தாங்க. இல்லைன்னா மாதம் மாதம் பசுமாட்டை மிகவும் கஷ்டத்தோடு பராமரிப்பவர்கள் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள், நல்லது ஏதாவது செய்யுங்க. நம்பிக்கையுடன் உங்களுடைய வாழ்க்கை தொடங்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் பசுமாட்டை பராமரிக்கிறீங்களோ அந்தளவுக்கு மகர ராசியினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு மினிஸ்டர் கூட பார்க்க போயிருந்தப்போ பயங்கர பிஸி. அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், தமிழகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கார். காலையில் 6 மணிக்கு அவரை நான் பார்க்க போயிருக்கேன். பசுமாட்டிற்கு உணவு கொடுத்துட்ருக்கார். நான் பசுமாட்டை கும்பிடல, அவரை கும்பிட்டேன். நே வணக்கண்ணே அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி பசுமாட்டை, எனக்கு டைம் இல்லை சார், நான் ரொம்ப பிஸிங்கிறான். ஒவ்வொன்று கேட்டாங்க என்னடா பிஸினா, செல்ஃபோனில் யூடியூப் பார்த்து உட்காந்துட்ருக்கான் அல்லது ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்கான். பாரு நான் வேண்டான்னு சொல்லலை. ஒரு நாளைக்கு நான் கேட்குற 24 மணி நேரத்தில் 2 நிமிடம் ஒரு பசுமாட்டிற்கு நீ செய்து பார். வடக்கெல்லாம் போனீங்கன்னா பசுமாட்டுக்கு அவ்வளோ மரியாதை, தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நல்ல மரியாதை இருக்குது. அந்த பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய புழுதி நம்ம மேலே விழுந்தாலே புண்ணியங்கிறோம். சாயங்காலம் 6 மணிக்கு மாடு மேய்ஞ்சிட்டு வரும்போது அந்த பசுமாட்டினுடைய, அதுக்கு பேர் கோத்துளின்னு பேர், விளக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். பசுமாட்டினுடைய வாசம், அந்த சாணியெல்லாம் நைட்ரஜன் இருக்கிறது, அதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமாக ரமணர் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பசுமாட்டிற்கு உங்களால் முடிந்தது. பால் கறக்கிற மாட்டுக்கு மட்டும் நான் சொல்லலை, கொஞ்சம் வயசான மாடுகளை பராமரித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போய்டும், நல்ல வளர்ச்சி ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆமூரில் மிகப்பெரிய வெற்றியாக பசுமாடுகளை பராமரித்து ஏழ்மையாக இருந்து நல்ல செல்வ செழிப்புக்கு வந்திருக்கார். இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களும் ஏற்றங்களும் அருள்மிகு காமதேனுவினின் அருளால் வெற்றி பாதையில் நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். கும்பராசி என்பர்களுக்கு காற்று ராசியாகிய நீங்கள், உங்கள் மார்க்கெட்டிங் டீம் அருமையாக டெவலப் ஆகும். வாய் கொண்டு செய்யும் வேலைகள், வாய் கொண்டு ஒரு வேலை செய்வோம், என்னென்ன செய்வோம், ஜோசியம் பார்க்குறது, வக்கீல், டீச்சரு, பில் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் டீச்சர்ஸ் டங்க் ஏர்னிங் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சில்வர் டங்க் ஜாப் அப்படின்னு பேர் அதுக்கு. வெள்ளி நாக்கு படைத்த வேலை அதுக்கு பேர். அந்த வேலையெல்லாம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப இன்றைய தினம் நல்ல வருமானம், பொருளாதார ஏற்றம், மன நிம்மதி, ஆயுள் விருத்தி, மகிழ்ச்சியான நல்ல பொருளாதார சூழ்நிலை, தாய்க்கு மரியாதை செலுத்துதல், தாயின் கருணையால் நல்ல வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக மலர்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்த காரியம் ஜெயமாகும். அருள்மிகு கருப்பணசாமியை வேண்டிக் கொள்வதால் நல்ல முன்னேற்றம் வரும். உங்கள் கடன் தீர்வதற்கு கருப்பராயன் கண்டிப்பாக உதவி செய்வார். கடமையை நிறைவேற்றுவதற்கு கருப்பராயன் உடனிருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வார். மீனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக மலர்கிறது. அருள்மிகு ஸ்ரீரங்கநாத பெருமானை தரிசனம் செய்து கொள்வது நன்மை. தாய் தந்தை யாருக்காவது உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு மருத்துவ செலவிற்கான பணம் கொடுக்கலாம். சார் நானே வயசானவன் சார்,
எங்கள் அப்பா அம்மா இல்லை சார், யாருக்கு சார் எதாவது வாங்கி கொடுக்கலான்னா. காலணிகள் வாங்கி தருவது மீனராசிக்கு மிகப்பெரிய அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ரொம்ப கஷ்டம், என்னால் அது சால்வ் பண்ணவே முடியல அப்படின்னா காலணிகள் யாருக்காவது வாங்கி தரலாம். ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு சூ இல்லாமல் கஷ்டப்படுவான். ஒரு கஷ்டப்பட்டு துப்புரவுப்பு பணியாளர்கள் அவருக்கு ஒரு செப்பல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் வாங்கி கொடுத்தால் உங்கள் யோகம் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம். சார் எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பதிலாக சொல்லுங்கள். கொலுசு வாங்கி தரலாம். மீனராசிக்காரர்கள் கொலுசு வாங்கி வந்து தன் குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ யாரோ உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களுக்கோ கொலுசு வாங்கி தருவதனால் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்றங்களுக்கும் அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வேண்டிக் கொள்வது சிறப்பு. எல்லாம் வல்ல ரங்கநாதர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்றங்களை தருவார். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம்.